கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியை இன்றும் தொடர்ந்து ஏசாய தீர்க்க தரிசின் புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக இன்று நாம் மூன்றாம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம் இதிலே இரண்டாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியையே பார்க்கிறோம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஏசாயா இரண்டு முதல் ஐந்தாம் அதிகாரம் வரையிலேயும் ஒரே விதமான தீர்க்க தரிசன பகுதி காணப்படுகிறது இந்த மூன்றாம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய விளக்கம் மற்ற தேசத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் பொருந்தும் என்றாலும் இது குறிப்பாக இஸ்ரேவேலுக்கே சரியாக பொருந்துகிறதா இருக்கிறது மட்டுமல்ல இந்த பகுதியிலே இஸ்ரேவேலை சுற்றியுள்ள பகுதிகளை குறித்தும் தீர்க்க தரிசனம் உடைக்கப்பட்டுள்ளது அவைகளிலே பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன தேவனுடைய நியாய தீர்ப்பு அவைகளின் மீது நிறைவேறிவிட்டன இருந்தபோதிலும் நாம் இங்கே ஒரு காரியத்தை குறித்து கவனித்து பார்க்க வேண்டும் மற்ற எல்லா நாடுகள் மீதும் வருகின்ற நியாய தீர்ப்பை விட இஸ்ரேல் தேசத்திற்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பு மிகவும் கடுமையானதாக தீவிரமானதாக இருக்க காரணம் என்ன ஏனென்றால் தேவன் இஸ்ரேல் தேசத்தை மிகவும் விசேஷித்த விதத்தில் தனக்கென தெரிந்தெடுத்திருந்தார் மேலும் இந்த தேசம் தேவனோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டதாக இருந்தது இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அவருடைய பொறுப்பை அதிகமாக்கின எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் இஸ்ரவேலை தேவன் விசேஷித்த ஜனமாக தெரிந்தெடுத்த போது அவர்களிடம் விசேஷித்த காரியங்களை எதிர்பார்த்தார் ஆனால் இஸ்ரவேல் தவறிவிட்டது அதனை சுற்றிலும் உள்ள நாடுகளை காட்டிலும் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய அதிக வெளிச்சத்தை பெற்றிருந்தது ஆனால் ஒளியை அவர்கள் தள்ளிவிட்டதாலே அது அதிக தண்டனையை அவர்களுக்கு கொண்டு வருகிறதாய் மாறிவிட்டது இப்படிப்பட்ட காரியத்தையே நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய தீர்ப்பு நமக்கு எதிரானதாக இருக்கலாம் ஆனால் அதற்காக மண்ணுக்குள் தலையை விட்டு மறைத்துக்கொண்டு தான் முழுவதும் மறைந்து விட்டதாக நம்புகிற தீக்கோழியைப் போல் நீங்கள் இருக்கக்கூடாது நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நியாய தீர்ப்பை பற்றிய உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் தேவன் பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் அவர் பாவத்தை எதிர்காலத்தில் தண்டிக்கப் போகிறது மட்டுமல்ல பாவத்தை முன்பே தண்டித்து விட்டவராகவும் காணப்படுகிறார் அதற்காக அவர் வருந்துகிறவரும் அல்ல இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏசாய காலத்தில் உள்ளவை அவைகள் பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன இந்த கடைசி காலத்தில் காணப்படுகின்ற அநேக காரியங்களும் இதில் சொல்லப்பட்டுள்ளன அதன் நிறைவேறுதலும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் வருகிறதா இருக்கிறது இது இஸ்ரேல் தேசத்தின் மீது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்களின் மேலும் வருகிறதா இருக்கிறது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முதல் பதினைந்து வசனங்கள் பலவீனமான அரசாட்சியை குறித்தும் பெண்ணின் உடையை குறித்தும் சொல்வதை காண்பீர்கள் இதை பார்க்கும்போது இது சம்பந்தமில்லாத கருத்துக்கள் போன்று தோன்றலாம் ஆனால் அவை ஒன்று கொண்டு சம்பந்தம் காணப்படுகின்றன சரியான திறமையான அரசன் இல்லாததினாலேயே பலவீனமான அரசாட்சி காணப்படுகிறது அரசியின் ஆட்சியினாலே இப்படிப்பட்ட ஆட்சி தோன்றுகிறது என ஏசாயா கூறுவதைக் காண்கிறோம் அவர் கூறும் வார்த்தைகளின் அர்த்தத்தையும் இப்பொழுது பார்ப்போம் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் இது எருசிலேமையும் யூதேயாவையும் பற்றி சொல்கிறது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைக்கவில்லை ஆனாலும் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் மிகவும் முக்கியம் என்பதிலே சந்தேகமில்லை இந்த பஞ்சம் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே உண்டான தண்டனையே ஆகும் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் பதிமூன்று பஞ்சங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஒவ்வொன்றும் இஸ்ரேல் தேசத்தின் மீது தேவன் அனுமதித்தவையே அவர் கொடுத்த நியாய தீர்ப்புகள்தான் அவை ஏசாய மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்றாம் பாருங்கள் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்க தரிசியையும் அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியமுள்ளவனையும் சாதூர் எனையும் விளக்குவார் தேவன் இஸ்ரேல் தேசத்தை விட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டும் விளக்காமல் சிறந்த தலைவர்களையும் நீக்கப் போகிறதாக சொல்கிறார் சிறந்த திறமை வாய்ந்த தலைவர்கள் இல்லாமல் போவதும் தேவனுடைய நியாய தீர்ப்பேயாகும் கர்த்தர் இவ்விதமும் தண்டிக்கிறார் இந்திய நாட்களிலேயும் இதை நாம் காணலாம் பிரியமானவர்களே முன்பு இருந்தது போல இன்று திறமையான சிறந்த தலைவர்கள் அதிகாரிகள் இல்லையே என்று அநேகர் சொல்ல கேட்டிருக்கலாம் தியாகமான மக்கள் மீது பற்று கொண்ட தேவ பக்தியுள்ள தலைவர்களை காணோமே என்று ஏங்குகிறவர்களாக மக்கள் இருக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா தேசம் கர்த்தருக்கு செவி சாய்க்காமல் போகிறது கர்த்தர் தலைவர்களை விளக்குகிறார் பிரிமணவர்களே இஸ்தர்வேல் தேசம் கர்த்தருக்கு செவி கொடுக்காததால் பஞ்சத்தை சந்தித்தது அது மட்டுமல்ல சிறந்த தலைவர்களும் இல்லாமல் போனார்கள் ஆமருமையானவர்களே தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே அவர் ஒவ்வொரு வாய்ப்பு வசதிகளையும் விலக்கிக் கொண்டே வருகிறார் என்று பார்க்கிறோம் நமக்கு செவி கொடுக்கும் இருதயத்தை கர்த்தர் தந்தமைக்காக அவரை துதிப்போமா ஏசாயா மூன்றாம் அதிகாரம் நான்கு அவசனம் வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார் பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள் இது எவ்வளவு துக்ககரமான ஒரு நிலைமை என்று பார்த்தீர்களா பிள்ளைகள் போன்ற மூளை வளர்ச்சியுடைய அரசர்களை தேவன் அவர்கள் மேல் ஏற்படுத்தினார் அவர்களுக்கு திறமை இல்லை நாட்டை சிறப்பாக ஆளும் ஞானம் இல்லை எனவே இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்றது என்று பார்க்கிறோம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது நம்மை திறமையிலும் அறிவிலும் அனுபவத்திலும் குறைந்த ஒருவனை நம்மீது அதிகாரியாக ஏற்படுத்துகிறார் நாம் தேவனுடைய அன்பின் கரங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வராத பொழுது கொடுமையான கரங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மை வைப்பார் நாம் ஏன் முன்பே கீழ்ப்படிய கூடாது அன்பின் கரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவதற்கு தடை என்ன ஏசாய மூன்றாம் அதிகாரம் ஐந்து அவசரத்தை பாருங்கள் ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள் வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான் சமுதாயத்திலே வருகிற பிரச்சனைகளுக்கும் தேவ கோபமே காரணம் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே சமுதாயப் பிரச்சினைகள் குழப்பங்கள் வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஏசாய மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது யூதா விழுந்து போயிற்று அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது எரிசிலையும் பாழாக்கப்பட்டது யூதா விழுந்து போயிற்று இதுவே ஏசாய சொல்கிறதின் சுருக்கம் இன்று இப்படிப்பட்ட தீர்க்கத்தரிசிகள் உண்டா மக்களின் பாவத்தினாலே தேசம் இந்தவிதமான விளைவுகளை சந்திக்கிறது என்று சுட்டிக்காட்டி சொல்லும் தீர்க்கத்தரிசிகள் ஏன் இன்று இல்லை அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது என்று இந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்படுகிற காரியமே இஸ்ரேல் தேசத்தின் அழிவிற்கு மிக முக்கியமான காரியம் அதற்கு மட்டுமல்ல எந்த தேசமாயிருந்தாலும் அங்கு இப்படிப்பட்ட நிலை காணப்படுமானால் அது அழிவையே சந்திக்கும் கர்த்தருக்கு விரோதமாயிருப்பது கர்த்தருடைய தண்டனையை இருக்கிறது ஆகவே நாம் தேவனோடு உள்ள உறவிலே கர்த்தருடைய பட்சத்திலே காணப்படுவோமாக இல்லாமல் நண்பர்களைப் போன்று அவருக்கு ஆகிவிடுவோமா தேவன் தம்மோடுள்ள உறவின் அடிப்படையிலே ஒரு தேசத்தை நியாயம் தீர்க்கிறார் நாம் பேசுவதும் நாம் செய்வதும் தேவனுக்குப் பிரியமாயிருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே எஸ் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் முன்பு மறைவாக செய்யப்பட்ட பாவங்கள் இன்று வெளிப்படையாக செய்யப்படுகின்றன நம் முன்னோர்கள் சமுதாயத்திற்கு அஞ்சி அஞ்சி மிகவும் மறைவாக செய்த பாவங்களை இன்று மக்கள் வெளியரங்கமாய் செய்துவிட்டு நாங்கள் எதையுமே மறைப்பதில்லை எங்கள் மனது மிகவும் விசாலமானது என்றும் பெருமையடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறோம் சமுதாயம் வேண்டுமானால் இதை மெச்சிக்கொள்ளலாம் இந்த குடும்பத்தினர் மிகவும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் தேவன் இதை ஏற்றுக் கொள்வதில்லை இதை மாய்மாலம் என்றே அழைக்கிறார் சமுதாயத்திலே நியாயமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேதத்திற்கு புறமான செய்கைகளை அவர் பாவம் என்றே அழைப்பார் அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் அவர்களை பார்த்து தேவன் கூறுவார் ஏசாயாவின் நாட்களிலே காணப்பட்ட இந்த நிலையையே இன்றும் காண்கிறோம் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலமையிலே இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம் தொடர்ந்து ஏசாய மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் ஆம் தேவன் தம்முடையவர்களை மீட்பதாக இங்கே வாக்கு பண்ணுகிறார் ஏசாய மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் துன்மார்க்கனுக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு வசனம் இதே கருத்தை வலியுறுத்துகிறது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீதியை செய்யும்போது நீதிக்குரிய பலன் துன்மார்க்கு ஜீவியம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள் ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள் அதாவது இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது வாலிபர்கள் சிறுவர்களே அதிகமான குற்றங்களை செய்கிறதை பார்க்கிறோம் பாவங்களை துணிந்து செய்கிறார்கள் அநேக பெரிய குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் ஏன் ஜனங்களுடைய பாவங்களே இதற்குக் காரணம் பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதே இதற்குக் காரணம் அடுத்து ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது அதாவது பெண்களைப் போன்று பலவீனமானவர்கள் யூதாவிலே ஆண்டார்கள் திறமையற்றவர்களாக தங்களுடைய அறிவை பயன்படுத்த இயலாதவர்களாக அரசர்கள் எழுமினார்கள் என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் சரியான பாதையிலே நடத்த வேண்டியவர்களே சரியாக நடத்தாமல் அழிவுக்கு நேராக நடத்துகிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம் திறமையற்ற ஆளுநர்களை தேவன் இஸ்ரேவேலுக்கு கொடுத்தபோது அவர்கள் முன்னேற்றத்திற்கு நேராக நாட்டை நடத்துவதற்கு பதில் அழிவுக்கு நேராக நடத்த ஆரம்பித்தார்கள் எனவே தேசம் சீரழிவை நோக்கி செல்ல ஆரம்பித்தது அருமையானவர்களே அரசர்களின் திறமையும் தேவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது என்று எங்கே பார்க்கிறோம் நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பணிகளிலே திறமை உள்ளவர்களாக செயல்பட முடியும் காரியங்களை திறமையாக செய்ய முடியும் மேலும் நம்மை நடத்துகிறவர்களும் முன்னேற்ற பாதையிலே நடத்துவார்கள் ரோம வரலாற்றை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய வீழ்ச்சிக்கு வேறு யாரும் காரணமல்ல என்பதை நாம் அறியலாம் வெளியிலிருந்து எந்த தாக்குதலும் நடக்காமல் அது அழிவை கண்டது காரணம் என்ன தெரியுமா உள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனைகள் திறமையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்ததாக தேவன் இவ்வாறு தன் மக்களிடம் வழக்காடுகிறார் என்று கவனித்து பாருங்கள்